திறமையான தொடர்புக்கான தடைகள். தகவல் தொடர்பு இயக்கத்தில் பல தடைகள் பல படிகளில் வரக்கூடும். இப்பொழுது நாம் சில சாதாரண தடைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இத்தடைகள் நீக்கப்பட்டால் தகவல் பெரும்பாலும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டுவிடும். முதன்மையான தடைகள் வடிகட்டுதல், உளவியல் கூறுகள், பாதுகாப்பின் காரணமாக மொழி சரியாக திட்டமிடாதது. வடிகட்டுதல் வடிகட்டுதல் என்பது அனுப்புனர் சில தகவல்களை பெறுநர் விரும்பும் வகையில் மாற்றியமைப்பது. இதில் அனுப்புனர் பகுதி தகவல்களை மட்டும் தெரிவித்துவிட்டு பெறுநருக்கு பிடிக்காதவற்றை மறைத்து வருகிறார். விளம்பரங்கள் பெரும்பாலும் இந்த முறையைத்தான் பயன்படுத்துகின்றன. பல விளம்பரங்களும் ஆச்சரியமான வர்த்தக சத்தியங்களை வாரி வழங்குவதை நாம் கவனித்திருக்கலாம். காப்பான விபரங்கள் மிக பொடியான எழுத்துகளிலும் மறைத்தும் வடிகட்டியும் விளம்பரங்களில் காணப்படும். இவற்றை புரிந்து கொள்வதும் சிரமம். உளவியல் கூறுகள் பெறுநர் தகவல்களை பிரித்து அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய உளவியல் கூறுகளுக்கு அவனுக்கு பிடித்தவை பிடிக்காதவை கடந்த கால அனுபவம் சூழல் மற்றும் தனிப்பட்ட நடவடிக்கைக்கு தகுந்தவாறு பொருள் கொள்வதால் தகவல் தொடர்பின் போது இவ்விஷயத்தை மனதில் கொண்டு செயல்படுத்துதல் அவசியம். பாதுகாப்போடு நடத்துதல் பெறுநர் தகவலை பிரித்து அறியும் போது அனுப்புநரின் தகவல் தனக்கு பாதகமானதாக உணர்ந்தால் அவர் சரியான பதிலை தரமாட்டார். இது திறமையான தொடர்புக்கு ஊறு விளைவிக்கும். உதாரணமாக தகவல் கீழிருந்து மேல்மட்டத்துக்கு அனுப்பப்படும்போது பெரும்பாலும் தொழிலாளர்கள் பயம் மற்றும் தயக்கத்தின் காரணமாக தாங்கள் அனுப்பும் தகவல்களை தெளிவின்றி தங்கள்
எண்ணங்களை சரியாக பிரதிபலிக்காத வகையில் தகவல்கள் அனுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொழி வார்த்தைகள் மிக சரியாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் தகவல் புரிந்து கொள்ளப்படாமலும் அல்லது தகவல் தவறாகவும் வாய்ப்புண்டு. நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, வார்த்தைகள் வெவ்வேறு அர்த்தங்களை வெவ்வேறு மனிதர்களுக்கு அளிக்கக்கூடியவை. வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் மாறுபடும். இவை யாவும் தொடர்பு கொள்ளும்போது மனதில் வைத்திருக்க வேண்டும். ஒரு பழங்குடியின கிராமத்தில் அங்கு வசிக்கும் பழங்குடியினர் அருகில் இருந்த நீர்நிலையில் தண்ணீர் அருந்துவது வழக்கம். காலப்போக்கில் அந்நீர்நிலை மாசுபட்டு குடிநீருக்கு உகந்ததாக இல்லை என்று அரசாங்கத்துக்கு தெரிய வந்தது. எனவே அரசாங்கம் ஒரு தகவல் பலகையினை அங்கு நிறுவியது. அதில் அன்சேஃப் வாட்டர், டூ நாட் கன்சியூம் என்று எழுதியிருந்தது. பின்பும் பழங்குடியினர் அந்த நீர்நிலையில் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தவில்லை. ஏன்? அந்த தகவல் பலகையில் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது அதற்கு காரணம். பழங்குடியினர் ஒருவருக்கும் ஆங்கிலம் தெரியாது. எனவே தகவல் எங்கு திறனுடன் இல்லை, காரணம் மொழி. திட்டமில்லாமல் திட்டமிடாது தொடர்பு கொள்ளுதல் மிக முக்கியமான ஒரு காரணம். தகவல் தொடர்பு தோல்வி அடைவதற்கு தொடர்பு என்பது ஒரு சிக்கலான இயக்கம். ஒருவர் திறமையான தகவல் தொடர்பாளராக இருக்க எண்ணங்களை சீராக்க வேண்டும். பெறுநரின் திறனை அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தகவல் எவ்வாறெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே அனுமானித்து திருத்தப்பட்ட தகவல்களை தொடர்புறுத்த வேண்டும். சாதாரணமான சுருக்கமான சரியான மொழித்திறன் பெற்றிருக்க வேண்டும். இவையாவும் திட்டமிடல் மற்றும் நுண்ணறிவுடன் கூடிய பயிற்சிகளின் மூலமே பெற முடியும்.